சத்குருவே சரணம். உன்னோட வாழ்க்கையின் எதிர்காலம் எழுதப்பட்டுவிட்டது சாமி. உன்னோட எதிர்காலத்தை எழுதியவர்கள் யார் என்று தெரிந்தால் நீயே ஆச்சரியப்படுவாய். உன்னுடைய எதிர்காலத்தை என்னால் எழுதப்பட்டது. கடந்த சில வாரங்களாகவே உன்னை அறியாமலே எப்போதும் நேர்மறை எண்ணத்துடன் என் பெயரை நினைத்து கொண்டே எல்லா செயல்களையும் செய்தாயல்லவா? என் சாமி சரிதானே. அதன் மூலம் தீவினைகள் குறைத்து நல்வினைகள் அதிகமாவதால் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பானதாக அமையப்போகிறது சாமி. அதில் உன்னுடைய பங்களிப்பும் உள்ளது. என்னையே நினைத்து கொண்டு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தாயல்லவா? அதனால்தான் உன் கர்ம வினைகள் அனைத்தும் குறைந்து கொண்டே வருகிறது. நீ விரும்பியவாறே உன் வாழ்க்கை அமையப்போகிறது சாமி. இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே? உன் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் உன் மனம் முதலில் அமைதியடைய வேண்டும். அதற்கு நீ சரணடைய வேண்டும். அமைதியாக அமர்ந்து உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சாமி. நீ என் நாமத்தை சொல்ல சொல்ல உன்னை கஷ்டப்படுத்தும் கர்ம வினைகள் கட்டுப்படும், மனம் அமைதி பெறும். அப்போது நீ வேண்டியது நிறைவேற சக்தி அதிகரிக்கும் சாமி. சில பிரபஞ்ச ரகசியங்கள் உனக்கு எளிதில் புரியாதல்லவா? கவலைகளை விடு, என் நாமத்தை கூறு, பின்பு நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியாக இரு. நீ என்னிடம் சொல்லாவிட்டாலும் எல்லாத்தையும் நான் அறிவேன் சாமி. உனக்குள்ளேயே சோகத்தை நீ அடக்கிக் கொண்டு உன் நிலையை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். ஏன் சாமி? சரிதானே. நான் எடுக்கும் முடிவுகள் தவறுதலாக போய்விட்டது சத்குருப்பா என்று கண்ணீர் விட்டு அழுகிறாய். ஏன் சாமி? இது ஒரு அனுபவமே. பின்னாளில் பெரியதொரு தவறை நீ செய்யாமல் இருப்பதற்காகத்தான் இந்த ஒரு அனுபவம். நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சரியாகிவிடும். நான் உன் துணையாக இருக்கிறேன் சாமி. நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீட்டு தரப்போகிறேன். அதே நேரம் இதற்கு முன்பும் அதனை எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய். மீண்டும் அந்த தவறுகளை செய்யாதிரு. ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை புரிகிறது. ஒன்றை இழந்த பின்புதான் அதன் அருமை தெரிகிறது. ஏன் சாமி? இப்போது உன்னோடு இருப்பவர்களின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள் சாமி. நீ இழந்த சந்தோஷம் நிம்மதி அனைத்தையும் பெறுவாய். கவலைகள் இன்றி நன்றாக உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. அனைத்தும் விரைவில் மாறும். உன் கோபத்தை ஒருபோதும் உணவில் காட்டாதே சாமி. உணவை வீணாக்காதே. உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையும் உணர்ந்து நடந்து கொள். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் அருமையும் உணர்ந்து நடந்து கொள். உனக்கு நான் கொடுப்பதை பத்திரமாக வைத்துக்கொள். இத்தனை காலம் எதை நீ இழந்தாய் என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாயோ அதையே திருப்பி உன்னிடம் தரப்போகிறேன். கவலைகள் இன்றி நன்றாக சந்தோஷமாக நிம்மதியாக உன் கடமையை செய்து கொண்டே இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். கவலைகள் வேண்டாம் சாமி.